தரமான விரைவில் வணக்கம், நாங்கள் வந்து இன்றைக்கி தரமாறில் உங்களுக்கு இதை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். ஏதோ ஒரு ஆன்லைன் எக்ஸாம் அதை வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு செய்ய சொல்ல போகிறதில்ல, நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் எல்லா மாணவர்களுக்குமே உங்களுக்கு தெரியும் டைம் டேபிள் படி போய்கிட்டிருக்கு. அதாவது செவ்வாய் வியாழன் சொல்லி வாரத்தில் ஒரு நாளில், அதாவது ஒரு தரத்துக்கு வாரத்தில் ஒரு நாள் படித்தான் உங்களுடைய சிலபஸ் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ அந்த ஒரு நாளில் மட்டும்தான் நீங்கள் எங்களுடைய சேனலில் பார்த்துருப்பீங்க. அப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா இப்போ சிலபஸ் அப்படி கொண்டு போகும்போது நாங்கள் பேப்பர் வீடியோஸ் அதாவது பேப்பர் கிளாஸஸ் மாதிரி வீடியோஸ் செஞ்சு போட்டோம்னு சொல்லி சொன்னால் அப்போ மாணவர்களுக்கு அது வந்து ரொம்ப பயனாக இருக்கும் என்ற சிந்தனையில் நாங்கள் வந்து இந்த வீடியோஸை ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட டைம் டேபிள் கவிந்த நேரங்களில் இடைக்கிட அடிக்கடி இந்த பேப்பர்ஸ் வீடியோஸ் வந்து வரும். அது எந்த தரத்துக்கும் வந்துட்டு இருக்கலாம். அது என்ன தரம்ன்றது நாங்கள் வந்து உங்களுக்கு குறித்து சொல்ல முடியாது. இப்போ எந்த தரத்தை போடுவோம்ண்டு அப்போ நாங்கள் பேப்பர்ஸ் எல்லாமே ஆன்லைன் பேப்பர்ஸ் எடுத்து அதை வந்து உங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி விடுறது எங்களுடைய வேலை. அப்போ நீங்கள் பார்க்கலாம், தரமாறுன்றதா தரமாற மாணவர்கள் தராங்க, தரமுகள் இருந்தால் தரமுகள் மாணவர்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தரத்துலையும் நீங்கள் அந்த கீழ் நேமை பார்த்து அந்த வீடியோவை தயவு செய்து பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுறுத்தல். நாங்கள் எங்களுடைய இதுக்கு போகலாம். இப்போ நீங்கள் தெரியும் உங்களுக்கு இது பாருங்கள், அழகு ஒன்று தான் இதில் வந்து உங்களுக்கு பேப்பராக தரப்பட்டது உயிர் சூழலின் விந்தைகள். அப்போ எல்லா மாணவர்களுக்குமே இது ஒரு விலங்கின பாடம். நான் வந்து வெளியே வாசிப்பேன், அப்போ அதுக்கான ஒரு கருத்து மாதிரி விளங்கப்படுத்திட்டு அப்புறமா அதுக்கான விடையை நாங்கள் கொண்டு போகலாம். ஓர் அங்கியின் உயரம், பருமன், சுற்றளவு என்பவற்றில் அதிகரித்தல் பின்வருமாறு அழைக்கப்படும். அப்போ இது வந்து நீங்கள் ஒரு உயிர் செயற்பாட்டினுடைய வரவிலக்கணமாக படிச்சிருக்கிறீங்கள். ஒரு அங்கியின் உயரம், பருமன், சுற்றளவு என்பவற்றில் சுற்றளவு என்பவை அதிகரித்தல் டேஷ் எனப்படும். அந்த டேஷ் என்னென்றா சுவாசம் என்று வருமா? இல்லை. போசணை என்று வருமா? இல்லை. என் போசணை என்றால் சாப்பிட்றது, சுவாசம் என்றால் உங்களுக்கு தெரியும் மூச்சு விடுறது, அசைவு என்றால் அசைகிறது. அப்போ எது வரும்? வளர்ச்சி. அப்போ இது எல்லாருக்குமே தெரியும், வளர்ச்சி தான் இந்த கேள்வியினுடைய விடை. அடுத்து பாருங்கள், நீரில் காணப்படும் நுண்ணங்கிகளை தெளிவாக பார்ப்பதற்கு மிக பொருத்தமான உபகரணம்? கைவில்லை. இல்லை. தொலைக்காட்டி. இல்லை. அரியேறு வெளியன். இல்லை. அப்போ கூட்டு நுணுக்கு காட்டி, உங்களுக்கு தெரியும் எல்லா நுணங்கிகளையும் பார்க்குறாங்க, நாங்கள் நுணுக்கு காட்டியை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். எல்லையற்ற வளர்ச்சி அடையும் உயிரங்கி. சரியா? அப்போ நீங்கள் ஏற்கனவே படிச்சுனீங்க, விலங்கினுடைய உடலானது, விலங்கு ஆனது வளர்ச்சி எல்லைப்படுத்தப்பட்டது, அதனால் தாவரங்களின் வளர்ச்சி எல்லைப்படுத்தப்படாதது. அப்போ இதுக்கான விடை தாவரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஆய்வுக்கூடத்தில் காபனீர் ஆக்சைடு வாயு இனங்கான பயன்படும் பதார்த்தம். இது உங்களுக்கு அந்த செயற்பாடு நீங்கள் முதலாம் பாடம் சுவாசம் என்ற பகுதிக்குள்ள செயற்பாடில் பார்த்துருக்க முடியும். அதாவது தெளிந்த சுண்ணாம்பு நீர், அது நீர் போலவே இருக்கும், அதுக்குள்ளே வந்து குழா வச்சு ஊதுறது அந்த செயற்பாடு. சரியா? அடுத்ததை பாருங்கள், தெளிந்த சுண்ணாம்பு நீரினுள் காபனீர் ஆக்சைடு வாயுவை செலுத்தும் போது ஏற்படும் நிறமாற்றம். அப்போ தெளிந்த சுண்ணாம்பு நீருக்குள்ள காபனீர் ஆக்சைடு வாயுவை செலுத்தும் போது என்ன நிறமாற்றம் ஏற்படும்? பால் நிறமாக மாறும். சரியா? ஒளியுள்ள போது காபனீர் ஆக்சைடு வாயுவை உள்ளெடுத்து ஆக்சிஜன் வாயுவை வெளியிடும் உயிரியல் செயற்பாடு பின்வருமாறு அழைக்கப்படும். அப்போ உங்களுக்கு கேட்டிருக்கிறது ஒளியுள்ள போது காபனீர் ஆக்சைடு சரியா உள்ளெடுத்துட்டு அப்புறமா ஆக்சிஜன் வாயுவை வெளியிட விடுமா? இந்த செயற்பாடு என்ன? தாவரங்கள் செய்கிற ஒளித்தொகுப்பு. பின்வருவற்றுள் உடற்பயிற்சி அடையாத விலங்கு, நத்தை, கடல் அணிமணி, மண்புழு, நட்சத்திர மீன். நட்சத்திர மீனும் உங்களுக்கு தெரியும் அசையும், மண்புழு அசையும், நத்தையும் அசையும், ஆனால் கடல் அணிமணி அசையாது, இடப்பெயர்ச்சியை காட்டாது. நமது சாதாரண வெற்று கண்ணுக்கு புலப்படாத அங்கி பின்வருமாறு அழைக்கப்படும். பேரங்கி, நுண்ணங்கிகள், ஊர்வன பூச்சிகள். சரியா? அப்ப பேரங்கி என்றால் உங்களுக்கு தெரியும், அதாவது தாவரங்கள் விலங்குகள் என்று நாங்கள் பேரங்கிகள் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது ஊர்வன என்றால் பாம்பு, தவள், சாரி பாம்பு, முதலை, ஆமை, மற்ற பூச்சிகள் என்ன உங்களுக்கு பூச்சிகள் தெரியும். சரியா? அப்போ வெற்றுக்கண்ணால் பார்க்க முடியாதது எது? நுண்ணங்கிகள். பின்வருவன் மற்றும் நுண்ணங்கி அல்லாதது எது? பங்கஸ் நுண்ணங்கி, வைரஸ் நுண்ணங்கி. சரியா? பங்கஸை உங்களால் வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது, வைரஸை உங்களால் வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது, பாக்டீரியாவையும் உங்களால் வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் எறும்பை உங்களால் வெறுங்கண்ணால் பார்க்க முடியும். அப்போ எறும்பு ஒரு நுண்ணங்கி அல்லாதது. சரியா? உறக்க அசைவை காட்டாத தாவரம் எது? உறக்க அசைவை காட்டாத தாவரம். அப்போ உறக்க அசைவு என்றால் என்ன? தொடும்போது அல்லது மாலை நேரங்களில் இலை சுருங்குதல், அதுதான் உறக்க அசைவு. இதில் பாருங்கள், தொட்டாச்சி நீங்கி தொட்ட உடனே சுருங்கிடும். அகத்தியும் புளிய மரமும் மாலை நேரமான உடனே சுருங்கிடும், ஆனால் தென்னை சுருங்காது. அப்போ தென்னை தான் உறக்க அசைவை காட்டாத தாவரம். எமது சுவாசத்தின் போது வெளியிடப்படும் வாயு, சுவாசத்தின் போது என்ன வாயு வெளியிடப்படுகிறது?
ஆக்சிஜனை உள்ளெடுத்து கார்பனிக் ஆக்சைடை வெளிவிடும் செயற்பாடு சுவாசம். அப்ப கார்பனிக் ஆக்சைடு தான் வெளியில வருது. சரியா? தாவரம் ஒன்றின் வளர்ச்சியை அளவிடுவதற்காக பின்வரும் உபகரணம் பயன்படுத்தப்படும். அப்ப ஒரு தாவரத்தினுடைய வளர்ச்சியை அளவிடுவதற்கு என்ன உபகரணத்தை நாங்க பயன்படுத்துவோம்? இப்ப பிள்ளைகளை பாத்தீங்கன்னா புதறிவு மாதிரி, ஆனா உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரியா? வெப்பமானி, ஆம்பியர் மானி, பாரமானி எல்லாம் வேறு ஒன்றுக்கு உங்களுக்கு தெரியும். ஒக்சனோமானி என்றதுதான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர். ஒக்சனோமானி என்பது இதுக்கான ஆன்சர். அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இது தரம் 9 படிக்கக்கூடிய விளக்கம். சரியா? இது தரம் 9 தான் நீங்க படிப்பீங்க. அதாவது ஸ்டூடெண்ட், இப்ப ஒரு தாவரத்தினுடைய ஒவ்வொரு இலை நுனியிலையும், சரியா, ஒரு தாவரத்தினுடைய ஒவ்வொரு இலை நுனியிலையுமே ஒக்ஸின் என்ற ஒரு பதார்த்தம் வந்து காணப்படுகிறது. சரியா? இந்த பதார்த்தம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பதார்த்தம் தான் ஒரு தாவரத்தை வளர்ச்சி அடைவதற்கு உதவுகின்றது. எப்படி அது வளர்ச்சி அடைக்கிறது? நான் 9 ஆண்டுல நீங்க வரும்போது எங்களுடைய வீடியோ பார்த்து நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். சரியா? உங்களுக்கு பாடசாலைகளையும் சொல்லி தருவாங்க தானே. அப்ப எப்படி அது ஒக்ஸின் என்பது உதவுதுன்ற பற்றி நீங்க பார்க்கலாம். அப்போ ஒக்ஸின் தான் உதவுது. அப்படி ஒக்ஸின் தான் உதவுறதால் இதுக்கு வந்து ஒக்ஸனோமானி என்று சொல்லி தாவரத்தின வளர்ச்சி அளவுறதுக்கு வச்சிருக்கலாம். சரியா? இந்த கேள்வி எங்கேயாவது கேட்கப்பட்டா அல்லது ஒலிம்பியா பரிசுகள் கேட்கப்பட்டா நீங்க சுகமாக விடையளிக்கலாம். களச்சுற்று பயணம் ஒன்றிற்கு அவசியப்படாத பொருள் பின்வருவனற்றுள் எது? திசை காட்டி, கைவில்லை, குறிப்பு புத்தகம், தண்ணீர் போத்தல். சரியா? அப்ப இதுல எங்களுக்கு களச்சுற்று ஒன்றுக்கு அவசியப்படாத பொருள் பாருங்கள். இதுக்குள்ள அதாவது களைச்சுட்டுக்கு தான் நாங்கள் போக போகிறோம், காட்டு பயணத்துக்கு போகிறது இல்லை. அப்போ கைவில்லை வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல களைச்சுட்டு போகும்போது சின்ன சின்ன பூச்சிகளை அவதானிக்க பயன்படுத்தலாம். குறிப்பு புத்தகம், நாங்கள் என்னென்ன பார்க்குறோம் என்பதை குறித்து வைக்கலாம். அதே மாதிரி தண்ணீர் போத்தல், போகிற வேலைகளையும் வரும் வேலைகளையும் அங்கே நிற்கிற வேலைகளையும் எங்களுக்கு தண்ணீர் விடைக்குமாயின் தண்ணீர் போத்தலும் கொண்டு போகலாம். ஆனால் திசை காட்டி என்பது அங்கே அவசியப்படாத போதும். சரியா? கொண்டு போகலாம், ஆனால் அது அவசியம் கிடையாது. ஒக்சிஜன் வாயுவை உள்ளெடுத்து கார்பனிக் ஆக்சைட் வாயுவை வெளிவிடும் தொழிற்பாடு. சரியா? அப்ப முதலே நான் உங்களுக்கு சொன்னேன்னு சுவாசத்துல இருந்து வெளிவிடுறது என்னன்னா கார்பனிக் ஆக்சைடு. இங்க கேட்டிருக்கேன், ஒக்சிஜன் வாயுவை உள்ளெடுத்து கார்பனிக் ஆக்சைடை வெளிவிடும் தொழிற்பாடு என்ன? சுவாசம். உங்களை குழப்பறதுக்காக ஒளித்தொகுப்பையும் பக்கத்திலேயே போட்டிருக்கிறேன் பாருங்க. அதாவது ஒளித்தொகுப்பு சில பிள்ளைகள் குழம்பிடுமேடா, கார்பனிக் ஆக்சைடை உள்ளெடுத்து ஒக்சிஜனை வழிவிடுவது ஒளித்தொகுப்பு, அவ சில பிள்ளைகள் குழம்பிடும். அதனாலதான் இந்த ஒளித்தொகுப்பையும் சுவாசத்தையும் பக்கத்துல போட்டிருக்கேன் பாருங்க. அடுத்தே வேறுகள், தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்பவை பின்வருமாறு அழைக்கப்படும். இப்ப தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்கின்றன. அப்ப அவைக்கு என்ன பெயர்? தட்போசணிகள். உங்களுக்கு நான் முதலே சொல்லிட்டேன், அதாவது சமைக்கிறதுக்கு நாங்க தட்போசணிகள் என்று சொல்றேன். அவன்ற உடல்ல அது வந்து உருவாகும். சரியா? பின்வருவனவற்றில் தூக்கங்கள் எதுவும் மற்ற விலங்கு. சரியா? தூக்கங்கள் எதுவும் மற்ற விலங்கு எது? மாணவர்களே, இதில் பாருங்கள், அப்போ அசைவதற்கான அங்கம் எதுவுமே இல்லாத பிராணி எதுன்னு கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய விடை மண்புழு. சரியா? தாவரங்களில் உணவு தயாரிப்பதற்காக அவசியப்படாத கூறு பின்வருவனவற்றில் எது? அப்போ உணவு தயாரிப்பதற்கு தேவை இல்லாததான். அப்போ பாருங்கள், என்ன தேவை இல்லாதது? கார்பனிக் ஆக்சைட்டை உள்ளெடுக்கிறது. சூரிய ஒளி இருக்கிற இடத்துல தான் நடக்குது. நீர் விட்டால் தான் உயிரோடையே இருக்குது. அப்போ அதுக்கு தேவையானது இல்லாதது ஆக்சிஜன், உணவுக்கு தேவையில்லை. சரியா? தாவரங்களும் விலங்குகளும் புதிய சந்ததியை தோற்றுவிக்கும் செயற்பாடு நாங்கள் எப்படி சொல்லுவோம்? அதாவது தென்னை போன்ற என்னொன்றை தோற்றுவிப்பதை இனப்பெருக்கம். தாவரங்களுக்கு மட்டுமே உரித்தான இயல்பு ஒளித்தொகுப்பு. சரியா? வளர்ச்சி மிருகங்கள் காட்டும், சுவாசம் மிருகங்களும் செய்யும், இடப்பெயர்ச்சி மிருகங்கள் செய்யும். சரியா? தாவரங்களுக்கு மட்டுமே உரித்தான இயல்பு வந்து ஒளித்தொகுப்பு. உயிர் அங்கிகளினுள் சக்தி உற்பத்தி செய்யும் செயன்முறை. அப்போ சக்தி உற்பத்தி செய்யும் செயல்முறை எது? சுவாசம். அதாவது கார்பனிக் ஆக்சைடை உள்ளெடுத்து, சாரி, ஆக்சிஜனை உள்ளெடுத்து ஆக்சிஜனானது சத்து கருக்களை உடைத்து அங்கே சக்தியை வெளிவிடுகிறது. அதுதான் உயிரங்கையில் உற்பத்தி செய்கிறது சுவாசம். ஸோ நாங்கள் இப்போ சப்மிட் பண்ணலாம். ஓகே, இடைக்கே உண்டு. ஆ, இது நாங்கள் போடாமல் விட்டுட்டோமா? இதுக்கு நாங்கள் திசை காட்டி. சரியா? நாங்கள் விளங்கப்படுத்திட்டு அதை போனா விட்டுட்டோம். ஸோ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் என்னோட சேர்ந்தே செஞ்சீங்க. அப்போ இதுக்கு எவ்வளவு இது வருதுன்னு பார்க்கலாம். சரியா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பாருங்க, எங்களுக்கு வந்து 100 வந்து ஸ்கோராக கிடைச்சிருக்கு. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இப்போ பாஸ் பண்ணிட்டீங்க, 100 மார்க்ஸோடு கிடைச்சிருக்கு. இதே மாதிரியே இன்னும் பல பேப்பர்களோட சந்திப்போம். நன்றி.